Hi friends, welcome to Starsamayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டூரா வித் க்ரீன் பீஸ் கிரேவி. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பட்டூரா செய்ய நான் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே 3 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சால்ட் வந்து 1/2 ஸ்பூன். 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மாவு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும்னா, சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவைக்கு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அவுட்டர் சர்ஃபேஸை ஆயில் கிரீஸ் பண்ணிக்கிறேன். இதை 1/2 அன் ஹவர் ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம க்ரீன் பீஸ் கிரேவி ரெடி பண்ணலாம். நான் ஊற வச்ச க்ரீன் பீஸ் 1 கப் சேர்த்துக்கிறேன். நான் ட்ரை க்ரீன் பீஸ் யூஸ் பண்ணுறதுனால ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பும் சேர்த்து 4 விசில் வேக வச்சு எடுக்க போகிறேன். 4 விசில் வந்துடுச்சு. பாருங்கள், க்ரீன் பீஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை ஓரமாக வச்சுக்கலாம். 1 pan வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே வெட்டி வச்சுருக்கிற 1 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 1 ஸ்டார் ஷேப்ட் ஸ்பைஸ் ஒன்று சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 4 சேர்த்துக்கிறேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிறதுக்கு நல்லா வேக வைக்கணும். அதுக்கு நான் 1 கப் தண்ணி சேர்த்து வேக விடுறேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். உப்பு தேவையாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம க்ரீன் பீஸ் கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். கடைசியாக பெப்பர் சேர்க்குறது ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல் கொடுக்கும். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்ம சூப்பர் டேஸ்டி க்ரீன் பீஸ் கிரேவி ரெடி. 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பட்டூரா மாவு வச்சு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த சைஸ் பால்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் எடுத்துக்கிட்ட மாவளவுக்கு எனக்கு 7 பால்ஸ் வந்திருக்கு. கொஞ்சமாக நான் மைதா டஸ்ட் பண்ணிக்கிறேன். டஸ்ட் பண்ணி இதை தேவையான அளவு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். நான் எனக்கு பட்டூரா நல்லா பெருசாகவே செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சம் பெருசாக தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். பட்டூரா ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தேவையான அளவு தேய்ச்சிட்டோம். எண்ணெயை நல்லா சூடாக வச்சுக்கிறோம். நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் இதை போட்டு எடுக்கிறோம். போட்ட உடனே இந்த மாதிரி சைடில் ஸ்பூன்னால் மேலே எண்ணெயை விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா பெருசாக வரும். திருப்பி போட்டுக்கலாம்.
நல்லா பொங்கி வரும். நம்ம பட்டூரா பாருங்க ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெயை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டூரா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி மாவில் எண்ணெயில் போட்ட உடனே மாவு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சைட்லேருந்து எண்ணெய் எடுத்து விட்டுக்கணும். பட்டூராக்கு சூப்பர் சைட் டிஷ் நம்ம க்ரீன் பீஸ் கிரேவி. இந்த பட்டூராவும் க்ரீன் பீஸ் கிரேவியும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இன்னும் நிறைய சூப்பர் யம்மி டிஷ்ஷஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணிடுங்க. இந்த பட்டூரா அண்ட் க்ரீன் பீஸ் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.